இங்கே ஒரு கிராமம் வரைஞ்சிட்ருக்கோம் நம்ம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெயிண்டிங் வரையும் போது, அதாவது ஒரு கற்பனை ஓவியம் வரையும் போது நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல முடிவு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஓரளவு அப்படி பண்ணி பார்த்துக்கிறோம். இப்படி பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்து வரையும் போது உள்ள சில வசதிங்க வந்து நம்ம கற்பனை ஓவியத்தில் பண்ணும்போது இருக்காது. அப்போ அப்படி இல்லாத போது நாம் ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். அப்போ உருவாக்கும்போது அது ஒலி நிழல் அந்த மாதிரி எந்த அளவும் தெரியாது, அது என்ன அளவில் இருக்குன்றதும் நமக்கு புரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம முதல்ல வந்து நம்ம கற்பனை காட்சியை ஒரு உருவகப்படுத்தணும். நான் அதை தான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ எனக்கு ஒரு அழகான கிராமத்தோட தெரு வரையணும்னு ஆசை. ஆனால் இது வந்து எனக்கு வரைய தெரியுமே தவிர என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கோவில் இருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வந்த உடனே ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, அதுக்கு எதிர்பக்கமா ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு, இதோட பின்பக்கம் ஒரு வீடு இருக்க மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன். இங்க கொஞ்சம் மரம் மறைச்சிருக்கு, இங்கே ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன மரம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த மரம் இது எல்லாமும் ஒரு கற்பனை அப்படின்றதுனால எந்த அளவுக்கு கூடும் குறையும் மாறும் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் நான் முதல்ல வந்து ஒரு கீ ஸ்கெட்ச் மாதிரி பேப்பரில் நம்ம போட்டு பார்க்குற மாதிரி அதை சரி பண்ணுறதுக்காக, பிளாக் அண்ட் ஒயிட்டில் திருத்தணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துக்கிறேன். நான் இதையே தான் திருத்த போகிறேன், இதையே தான் கலராக பண்ண போகிறேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எங்கெங்கே என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்கே வர போயிட்டு ஆர்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்க, அதாவது குழந்தைங்க பார்க்குறதுனால நான் சொல்கிறேன், இது ஒரு 1 point பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் நான் அதை மெஷர் பண்ணியிருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் அதோட சுவாரஸ்யம் கெடாமல் என்னென்னலாம் இதில் சேர்க்கலாம் அப்படின்றது நான் பார்க்குறேன். என் கற்பனையில் உள்ள ஒரு அழகான கிராம வீதி, தமிழ்நாட்டோட கிராமம், அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த பக்கம் கோவிலை பார்த்த மாதிரி எதிர்பக்கத்தில் இந்த தெருவோட முனையில் இங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்க மாதிரி, வாசல்லாம் அந்த பக்கம் தெரிகிற மாதிரி. இங்கே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு, இந்த போஸ்ட் கம்பம் இப்படி கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு, இந்த கோவிலுக்குள்ள கொஞ்சம் மரங்க இருக்கு, இது ஓடு வீடு, இது ஓடு வீடு அப்படி நான் பிரிச்சுக்கிறேன். இங்க இந்த நிழலோட அளவு, தெருவோட அளவு, இந்த கிணத்துக்கு சாரி இந்த வீட்டுக்கு பக்கத்துல சின்னதா
ஒரு கிணறு போடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். இன்னும் முடிவு பண்ணல. இப்போ சிக்க தோன்றுறது இல்லை, ஒரு மாட்டு வண்டி போடலாம். எது போட்டாலும் அழகாக இருக்கும் கிராமங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு மாட்டு வண்டி அந்த பக்கம் இருக்கு. மாட்டு வண்டி போட்டிருக்கிறதுனால பக்கத்திலே ஒரு சின்ன தெரு. தெருவை வெறுமனை விடாமல் நான் இங்கே ஒரு காலமாடு அப்படி நடந்து வர மாதிரி அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தோராயமாக ஒரு பேசிக் ஸ்கெட்ச் வந்துடுச்சு, கிராமத்தோட ஸ்கெட்ச். இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த கலரில் யோசித்து நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.